வணக்கம், எங்கள் தமிழ் பாட்டி வெல்கம்ஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்கு, அதாவது சமோசா, வெஜிடபிள் சமோசா பண்ண போகிறோம். எல்லாரும் பெரியவங்கள்லேருந்து சின்னது வரை எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணாம எல்லாருக்கும் ஞாபகம் வருது சமோசா தான். ஸோ அது போல் ஒரு அருமையான ஒரு சமோசம் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் என்ன பார்க்கலாம் பாருங்கள். நான் மைதா மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். மசாலாவுக்கு தேவையானது வந்து பட்டாணி, நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன். ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சீரகத்தூள். இது சாட் மசாலா. சாட் மசாலானா மேங்கோ பவுடர் போட்டுக்கலாம். கரம் மசாலா அரை ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு தாங்க. இப்போ முதல்ல வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு பிசைந்து பார்க்கலாம். பருப்பு மாவு போட்டேன். உப்பு, நான் சீரகம் கொஞ்சம் போடுறேன். நீங்கள் மேல் மாவுக்கு ஓமம் போடுறதுனா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய், டால்டா சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாம். இது முதல்ல நல்லா அப்படி கலந்து விட்டுக்கணும். மாவு மட்டும் நல்லா கெட்டியாக பிசையணுங்க. சப்பாத்தி மாவிட இன்னும் கூட கெட்டியாக இருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்து கவனமாக பிசைக்கணும். அப்போ தான் நல்லா அந்த கிறிஸ்பி வரும். பாருங்க மாவு எவ்வளோ கெட்டியாக இப்படி பிசைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாவு வந்து ஒரு கால் மணி நேரம் இப்படியே ஊறட்டும். மூடி வச்சிடலாம். பாருங்க, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இதில் இந்த மசாலா தயார் பண்ணலாம். முதல்ல இஞ்சி போட்டுக்கலாம். பட்டாணி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மடிச்சு விட்டுக்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் சாட் மசாலா போட்டதுனால ஒரு மூணு சிட்டிய உப்பு போதும். உப்பு ஜாஸ்தியாயிடும். அவ்வளோதாங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு சமோசா மாதிரி அந்த கோன் மாதிரி பண்ணணும். இது ஆறட்டும், ஆறுனோன்னு செய்யலாம். பாருங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி மாவு தேய்ச்சிட்டு கோன் மாதிரி பண்ணணும்.
அதெல்லாம் நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சுக்கலாம் பாருங்க சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டோம் இப்போ இத வந்து ரெண்டா கட் பண்ணிக்கணும் ரொம்ப மெலிசாவும் இல்ல ரொம்ப திக்காவும் இல்லாம மீடியமா நல்லா தேய்ச்சிக்கணும் இப்போ இத வந்து பாருங்க இத இப்படி மடிக்கணும் இந்த மாதிரியும் சோ இந்த மாதிரி பாத்தீங்களா இத வந்து ஒட்டிறதுக்காக வந்து மைதா மாவை நான் கரைச்சி வச்சிருக்கேன் சோ இத வந்து இப்படி இங்க இந்த பாருங்க இந்த மாதிரி கையில லேசா இப்படி தொட்டு நல்லா இது பண்ணிக்கணும் இப்படி பாருங்க பாருங்க கையில எடுத்துட்டு இங்க பாருங்க இப்படி வந்துருச்சா இதுக்குள்ள தான் நம்ம ஸ்டஃப்பிங் வைக்கணும் பாருங்க ஹோல் எது இல்லாம இதுக்குள்ள எண்ணெய் போட கூடாது எண்ணெய் போட்டானா அப்புறம் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது இப்போ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் பொறுமையா நிறைய அப்படி பண்ணணும் பொதும் நல்லா இப்படி பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஒட்டிக்கும் பாருங்க கோன் மாதிரி எப்படி நல்லா வந்துச்சு கடையில மாதிரியே பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம ஒன்னும் செய்து வச்சுக்கலாம் இன்னொன்னு மடிச்சு காட்டுறேன் பாருங்க நம்ம இங்க வெட்டணும் இல்லையா இந்த இடத்துல இருந்து இப்படி பண்ணிக்கணும் பாருங்க ஈஸியா வந்துச்சா மாவு கெட்டியா இருந்தாதாங்க இந்த மாதிரி வரும் மாவு வந்து லூஸா இருந்தா இந்த மாதிரி மடிக்கிறதுக்கும் ஸ்டிப்பா இப்படி இருக்காது பாத்தீங்களா அப்படி வந்துருச்சு அழக இது கூட நம்ம மசாலா போடுறோம் பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சா இந்த மாதிரி வச்சுக்கலாம் அடுத்த கோன் பாருங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் பாருங்க இல்லை மசாலா போட்டுக்கலாம் லேசா இப்படி பிரஸ் பண்ணி விடுங்க போதும் வேண்டாம் இப்ப நம்ம ஒரு சமோசாவா மெதுவா போடலாம் நல்லா பொன்னிறம் ஆனா எடுத்துடலாம் பாருங்க நல்லா பொன்னிறமா வெந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம்
பாருங்க இதையும் பொரிச்சு எடுத்துறலாம் பாருங்க சமோசா அருமையா ரெடி ஆயிச்சி நம்ம ஹோட்டல் எப்படி வாங்குவோமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாவும் நல்லா வந்திருக்கு எதுமே ஓபனா வந்து காய்கறி ஏதும் வெளிய வராம எண்ணெயில விழுகாம ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் இத செய்து பாருங்க எங்கள் தமிழ் பாட்டி சேனலை புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग